கொஞ்சம் வருஷங்களுக்கு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஃப்ரான்சிஸ் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர், ஃப்ரான்சிஸ் ஆஃப் அசிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு பெரிய எழுப்புதல் வீரர், சபைகளுக்கு முன்னோடியாக இருந்த ஒரு பெரிய பரிசுத்தவான். அவர் வாலிப நாட்களிலே எல்லாரை போலவும் வாழ்ந்தார். அப்புறம் ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டார். தன்னை நூற்றுக்கு நூறு தேவனுக்காக அர்ப்பணித்தார். அப்போ ரொம்ப தீவிரமாக கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் அவருடைய கண்களில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டது. கண்களில் ஒரு கண்ணில் பாதிப்பு ஏற்பட்டது. நாட்கள் செல்ல செல்ல அந்த கண் ரொம்ப பாதிக்கப்பட்டு கொண்டே போனது. அந்த நாட்களில் அவ்வளோ மருத்துவம்லாம் கிடையாது. அப்போ ஒருத்தர் சொன்னார், ஒரு பெரிய முதியவர், அனுபவசாலி, உன் கண்ணில் இருக்கிறது ரொம்ப மோசமான ஒரு நோய், அதை நீ அப்படியே விட்டுட்டீன்னா இன்னொரு கண்ணுக்கு அது பரவிடும், அதனால் அந்த கண் உனக்கு இருப்பது நல்லதல்ல அப்படின்னார். இப்போ இருக்கிற மாதிரியான ஆப்ரேஷன் சிஸ்டம்லாம் அப்போ கிடையாது. சரின்னு இவர் வீட்டுக்கு போனார், கம்பி எடுத்தார், தீல வச்சு நல்லா பழுக்க காய்ச்சினார். அவர் கண்ணை அப்படியே சுட்டு எடுத்துட்டார். ஸோ அது ஃபுல்லாக கருகி காயமாகி அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆறுச்சு, நல்லா ஆறி நல்லா சுகமாயிடுச்சு. ஒரு நாள் ஒரு நண்பர் அவர் கேட்டார், எப்படிப்பா உன்னால் அவ்வளோ வேதனையை எப்படி சகிக்க முடிஞ்சுது? அப்போ அவர் சொன்னாரா, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது கர்த்தருக்காக இந்த உலகத்தில் நான் படப்போகிற பாடுகள் அதிகம் என்பதை குறித்த வெளிப்பாட்டை நான் பெற்றிருந்தேன். எனக்கு அந்த பாடுகளை நினைக்கும் போது இது ஒரு பெரிய வலியாவே தெரியல, அதனால தான் என்னால் அந்த வேதனையை தாங்கி கொள்ள முடிந்தது என்று அவர் சொன்னாராம். எவ்வளோ பெரிய நல்ல ஒரு வெளிப்பாடு பாருங்களேன். இன்னைக்கு ரொம்ப செய்திகள் மக்களை கோழைகள் ஆக்கி கொண்டிருக்கிறது. பிரச்சனையே இல்லை, கஷ்டமே இல்லை. ஆனால் எப்பயுமே மனுஷனுக்கு தேவன் ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். என்னன்னா, மனுஷனால சகிக்க முடியாத பாடுகளே கிடையாது, மனுஷனால தாங்கி கொள்ள முடியாத துன்பங்களே கிடையாதுங்க. அதுக்கு நல்ல உதாரணம் என்னன்னா, இந்த சகோதரிகளுடைய கற்ப வேதனை இருக்குதுல்ல, ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும் போது உண்டாகிற அந்த வேதனை ஆச்சரியமா இருக்கும். ஆனால் ஒரு தாயாக எப்படி அதை சகித்து கொள்ள முடிகிறது? அவங்ககிட்ட கேட்டு பாருங்க, பெண்ணா பிறந்தா இதெல்லாம் பட்டுத்தான் ஆகணும், பார்த்தீங்களா? இப்போ மனசு தான் காரணம். ஒரு பிரசவம் நடந்தவுடனே அந்த பெண் என்ன நினைப்பா? ஐயோ இதோட போதும்டா சாமி, ஆ இந்த பாடு அப்படின்பா. என்ன பிறகு ரெண்டாவது பிள்ளை ஆசை, அப்புறம் அந்த பிள்ளையை பெற்றெடுக்கும் போது என்ன நினைப்பா? அப்பா மூணாவதுலாம் முடியாதுபா, எங்கள் வீட்டில் மூணாவது இருக்கா இல்லையா? வேதனை அல்ல, மனசு தான். மனசை நம்ம திடப்படுத்தினா இந்த உலகத்தில் சகிக்க முடியாது என்கிற கஷ்டம் பாடு ஒன்றுமே இல்லை. ஆனால் எதிர்பாராத ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு, நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது நல்லா பென்சிலை ஷார்ப்பாக சீவிட்டு இப்படி குத்துவாங்க, அது ஒன்று அப்படியே இறங்கி சதவழியை அப்படி பிஞ்சு அங்கிட்ட வந்து அப்படி கொத கொதன் ரத்தம், அந்த அளவுக்குலாம் குத்து கிடையாது, லேசாக தான் குத்து. ஆனால் அவன் எதிர்பார்க்காத நேரம் குத்துவானா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பல ரியாக்ஷன்ஸ்லாம் நடக்கும். ஆனால் அதே நேரம் ஊசி போட போகும்போது என்ன சொல்கிறோம், நான் கடைசியாக போட்ட ஊசி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அதாவது கொஞ்சம் காலம் இடைவேளையில் நான் ஊசி போட்டேன், அதனால் எனக்கு அவங்க ஊசியை பக்கத்தில் கொண்டு வந்தானே அப்படின் இருந்துச்சு. உடனே அந்த நர்ஸு பிள்ளை சொல்லிச்சு, சார் நான் வலிக்காமல் போடுவேன், நீங்கள் பயப்படவே செய்யாதீங்க, நீங்கள் கூலாக இருங்க அப்படின்னுச்சு. சரின்னு இருந்தேங்க, போட்டாச்சுன்னுச்சு. என்ன போட்டீங்க? ஊசி போட்டோம் சார். போட்டதே தெரிலங்க. நான் சொல்கிறது புரியுதா? ஒரு சின்ன பென்சில்ட்டு குத்துனா கூவே கூவேன்னு கத்துற ஆள் அவ்வளோ பெரிய ஊசியை உள்ளே குத்துனாது, அப்படின்னா என்ன அர்த்தம்? மனசு தான். நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு நிறையா பேர் தங்களுடைய வாழ்க்கையில் வருகிற பாடுகள் போராட்டங்களை
ரொம்ப பெருசா நினைச்சுக்கிட்டு சோர்ந்து போறாங்க, ஆண்டவர்கிட்ட கோச்சுக்கிறாங்க, முறுமுறுக்கிறாங்க. நிறைய பேர் ஆண்டவரை விட்டு என்ன செஞ்சாங்க, போயிடுறாங்க. இல்ல அப்படி அல்ல, நம்ம கூட கர்த்தர் இருந்து நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை தேற்றுகிறார், நமக்கு தாங்கிக் கொள்ளக்கூடிய கிருபை என்ன செய்கிறார் தருகிறார். பவுலுக்கு சொன்னார், ஆண்டவரே இந்த முள்ளை எடுத்து போடுங்கன்னு சொன்னப்ப எடுத்து போட மாட்டேன், உனக்கு அந்த முள் இருக்கும், ஆனா உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், அதனால நீ தைரியமாயிரு. ஆகவே தேவன் வேதம் முழுவதும் நம்மை கோழையாக்க விரும்பவில்லை, நம்மை வீரர்கள் ஆக்கவே விரும்புகிறார். அதனாலதான் பயப்படாதீங்க அப்படிங்கிறது நம்மை கோழைத்தனமாக்குகிறது அல்ல, தைரியமா போ, திட மனதாயிரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே. இதெல்லாம் பாடுகள் மத்தியிலே, போராட்டங்கள் பிரச்சனைகள் மத்தியிலே கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார், உந்தி தள்ளுகிறார். ஆகவே உங்க வாழ்க்கையில நீங்க என்ன தீமைகளை சந்தித்து கொண்டிருந்தாலும் எத்தனை பேர் கர்த்தருக்காக அதை பொறுமையா சகிப்பீர்கள், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.